குட் மார்னிங் சில்ட்ரன். குழந்தைகளே, உங்கள் வீட்டில் நிறைய பொருட்களெல்லாம் இருக்கும்ல, பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு, அதோட பெயர்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, இன்றைக்கி நம்ம அந்த பொருட்களையும் அதோடய பெயர்கள் என்ன அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய தமிழ் புக் எடுத்து பேஜ் நம்பர் 22 டேர்ன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். புட் யோர் ஃபிங்கர் வச்சு சொல்லுங்கள். கடிகாரம், என்னதுமா கடிகாரம்? கடிகாரம்னா என்னது? நம்ம மணி பார்ப்போம் இல்லையா, டைம் என்ன? வெளியில் நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆச்சே, 8:00 கிளம்பணும், அப்பா ஆஃபீஸ் கிளம்பணும் இல்லையா, டைம் பார்ப்போம் இல்லையா, எத்தனை மணின்னு? சின்ன முள் இருக்கும், பெரிய முள் இருக்கும், நொடி முள் இருக்கும் இல்லையா? உங்கள் வீட்டில் நம்பர்ஸ்லாம் அதில் போட்டிருக்கும், பார்த்துருக்கீங்களா? 1 to 12 வரைக்கும் நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் கடிகாரம். கிளாக் சொல்லுவோம்ல இங்கிலீஷில், தமிழில் என்ன சொல்லணும்? கடிகாரம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மின்விசிறி. ஈஸியாக நம்ம இங்கிலீஷில் சொல்லிடுவீங்கள்ல, ஃபேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் தமிழில் அதோட பெயர் என்ன தெரியுமா உங்களுக்கு? மின்விசிறி. நல்லா அந்த ஃபேனை போட்டால் தானே நம்மளுக்கு நல்லா காற்று வரும் இல்லையா, தூங்குவீங்க ஃபேன் போட்டால் தான் இல்லையா, ரெஸ்ட் எடுக்கும்போது ஃபேன் போடுவோம் இல்லையா. ஸோ அதை தமிழில் எப்படி சொல்லணுமோ, மின்விசிறி. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கபர்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்கல்ல இங்கிலீஷில். ஸோ தமிழில் இது என்ன சொல்லணும்? அலமாரி. புக்ஸ் எல்லாம் நம்ம அடுக்கி வைப்போம் இல்லையா அதில் நீட்டாக, அலமாரி. நெக்ஸ்ட் பாருங்கள், தொலைக்காட்சி. டிவி சொல்லுவோம்ல, டெலிவிஷன். அதில் தானே நீங்கள் போகோ சேனல் பார்ப்பீங்க, சுட்டி டிவி பார்ப்பீங்க, டிஸ்கவரி சேனல் பார்ப்பீங்க, அப்பா நியூஸ் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ எல்லாமே நம்ம அந்த தொலைக்காட்சி வாயிலாக பார்க்குறோம் இல்லையா. அப்போ அதுக்கு பேர் நம்ம தமிழில் என்ன சொல்லணும்? தொலைக்காட்சி. தமிழ்லையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா, தொலைக்காட்சி. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன இருக்குது? ஒரு மேஜை இருக்குது இல்லையா. மேஜைனா என்னம்மா? நம்ம மேலே அது மேலே நோட் புக்ஸ் வச்சு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேர் போட்டு ஒரு டேபிள் போட்டால் நல்லா, டேபிள் ஈஸியாக சொல்லிடுவீங்கல்ல. ஸோ தமிழில் என்ன சொல்லணும்? மேஜை. அடுத்து மேஜையில் வந்து ஒரு விளக்கு இருந்துச்சு அப்படின்னா நைட் லேம்ப்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா கிட்ட வச்சு எழுதுறதுக்கு யூஸ் ஆகும், பார்த்துருக்கீங்களா அந்த விளக்கு? ஸோ அதுக்கு பேர் மேஜை விளக்கு. அடுத்து பாருங்கள், நாற்காலி. கண்டிப்பாக சேர் இருக்கும் இல்லையா, உங்கள் வீட்டில் சேர்னு தானே நம்மளாம் ஈஸியாக சொல்லிடுவீங்க. தமிழில் அதோட பெயர் என்ன தெரியுமா? உட்காந்து டிவி பார்ப்போம் இல்லையா, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்கள்லாம் வந்தாங்கன்னா உட்காந்து நம்ம பேசுவோம் அப்படி தானே? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? தரையில் உட்காருவோம் அல்லது நாற்காலியில் உட்காருவோம். அதுக்கு பேர் நாற்காலி. நாலு கால் இருக்குல்லாமா அதுக்கு, அதனால தான் அதோடய பேர் நாற்காலி. அடுத்து பாருங்கள், பொம்மை ஒன்று இருக்குது, டாய் சொல்லுவோம்ல இங்கிலீஷில். ஸோ இது வந்து குதிரை இருக்கிறதுனால இதுக்கு பேர் குதிரை பொம்மை, குதிரை பொம்மை. அடுத்து பாருங்கள், ஒரு ரயில் ட்ரெயின் சொல்லி இல்லையா, ட்ரெயின் அப்படியே போகும் இல்லையா, அது ஒரு டாய், ட்ரெயின் டாய். அது தமிழில் எப்படி சொல்லணும்? ரயில் பொம்மை. அடுத்து கரடி பொம்மை. சரியா? கரடி, பேண்டாஸ், கலர் கலராக பேண்டாஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி இது கரடி பொம்மை சொல்லணும். இதை என்ன பண்ணணும் நீங்கள்? இந்த வார்த்தைகள் அனைத்தையும் நன்கு சொல்லி பழகி மிஸ்ஸுக்கு ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணணும். தேங்க்யூ.